5 வருடமாக கணவரிடமிருந்து அந்த விஷயத்துக்காக காத்து கொண்டிருக்கும் அனிதா சம்பத் அவரே போட்ட உணர்ச்சி மிக்க பதிவு. செய்தி வாசிப்பாளராக இருந்து தமிழ் மக்களின் மனதில் இடம் பிடித்தவர்தான் அனிதா சம்பத். அதில் அவருக்கு கிடைத்த பிரபலத்தை வைத்து பிக்பாஸ் 4வது சீசனில் கலந்து கொண்டாரு. அந்த நிகழ்ச்சி அவருக்கு எவ்வளவு பெரிய பிரபலத்தை கொடுத்தது என்பது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த நிகழ்ச்சி மூலம் வெறுப்பையும் அவர் சம்பாதித்தார் என்றே சொல்லலாம். தற்போது பிக்பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நடனமாடி வராரு. அவர் அவற்றை இன்ஸ்டா பதிவுல, கடவுள் எனக்கு லைஃப்ல பண்ண ஒரே பெரிய விஷயம் உன்னை மீட் பண்ண வச்சதுதான். மக்கள் பலர் மீடியா பெண்கள்ட வளர்ச்சி திருமணம் முடித்த பிறகு முடிந்து விடும் என்று கூறுவார்கள். ஆனால் எனது வளர்ச்சி எங்களின் திருமணம் முடித்த பின்னரே என்று கூறியுள்ளார். ஏனெனில் என்னை உற்சாகப்படுத்தி என் மீது நம்பிக்கை வைத்ததே இதற்கு முதல் காரணம் எனவும் கூறியிருக்கிறாரு. அனைத்து ஏற்றத்தாழ்வுகளையும் மீறி நீங்கள் என்னிடம் காட்டும் நிபந்தனையற்ற அன்புக்கு நன்றி எனவும், எனக்காக நீங்கள் செய்யும் எல்லாவற்றிற்கும் நன்றி, நாங்கள் ஒன்றாக நம் கனவுகளை அடையலாம் பப்பு எனவும் கூறியுள்ளார். இதுல அனிதா சம்பத் தனது கணவருக்கு தங்களின் 2வது வருட திருமண நாள் குறித்து மனம் திறந்து பதிவு போட்டிருக்கிறாரு. இதுல இவர் கடைசியில சீக்கிரம் ஐ லவ் யூ சொல்லி தொல, 5 வருடமாக இதை காத்து கொண்டிருக்கிறேன் என தனது கணவரை டேக் செய்து கூறியிருக்கிறாரு. இதை பார்த்த ரசிகர்கள் அனிதா சம்பத்துக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிவாராங்க. இத பத்திய உங்களது கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது கூடவே எங்க சினிவோட் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.